வணக்கம் அதாவது இளநீரில் வந்து பல வகையான இளநீர்கள் இருக்குது அதோடைய மருத்துவ குணத்தை வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு நிறைய வகையான இளநீர்களை வந்து நம்ம வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அந்த மாதிரி இழந்த இளநீர்கள் அதாவது கிடைக்கக்கூடிய இளநீர்களை பற்றி இப்போ பார்ப்போம் அது போக கிடைக்காத இளநீர்களுடைய பயனையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு வகையான இளநீர்கள் வந்து பயிர் பண்ணிட்டு வராங்க இப்போ நம்ம நாட்டில் வந்து பயிர் பண்ண இளநீர் வந்து நிறைய இனங்களை வந்து அழிஞ்சிட்டு வருது அந்த இளநீரில் என்னென்ன ரகங்கள் என்னென்ன ரகங்கள் இருந்திருக்கு அதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அதோட பெயர்களோட நான் அந்த மருத்துவ குணத்தை சொல்கிறேன் நீங்கள் கவனித்து பார்த்துக்குங்க அதை வச்சு அது கிடச்சதுன்னா அதை வச்சு பயனடைஞ்சு கொள்ளுங்கள் அதாவது அடுக்கு இளைஞர்னு ஒரு வாரமாக இருந்திருக்கு அடுக்கு இளைஞரை உண்டால் கப ரோகத்தை நீக்கும் அதாவது சளியை நீக்கிறோம் இன்னும் இதை நித்திரை நித்திரைக்கு முன் உண்டால் கபதோஷமும் மழைப்பை மழைப்பையை பற்றிய கிருமியையும் போக்கும் தேகம் சுகம் பெறும் அதாவது மழைப்பையில உள்ள கிருமியை நீக்கிறோம் அப்படிங்காங்க கபதோஷத்தையும் நீக்கிறோம் அப்படிங்காங்க தேகம் வந்து நல்ல சுகமாக இருக்கும் அப்படிங்காங்க இது நித்திரைக்கு முன்னால சாப்பிட சொல்றாங்க அப்புறம் வந்து ஆயிரம் காட்சி இளநீர் அப்படின்னு ஒரு ரகத்தை சொல்றாங்க காட்சி இளநீரால் வெப்பமும் பசியும் உண்டாவதுடன் வாத கவதுந்தம் சீல் விரணம் குண்மம் ஆகியவை நீங்கும் அப்படின்ட்டுருக்காங்க இதை பயன்படுத்தினா மேல்கண்ட எல்லா நோய்களும் நீங்கும் அப்படின்ட்டுருக்காங்க அதாவது பாடி ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க பசி உண்டாக்குங்க வாத கப தொந்தத்தை வந்து சரி பண்ணியும் அப்படிங்காங்க விரணம் சரியாகும் விரணம்னா புண்ணு சரியாகுங்காங்க புண்ணு அதாவது புண்ணில் வந்து செலவடியக்கூடிய புண்ணாக இருந்தாலும் ஆறிடும் அப்படிங்காங்க குன்பம் அதாவது அல்சர் சரியாயிரும் அப்படிங்காங்க அப்புறம் வந்து கரு இளநீர் இந்த கரு இளநீர்லாம் ரகம் வந்து அழிஞ்சிருச்சு இந்த ரகத்தெல்லாம் திருப்பி நம்ம கொண்டு வரணும் அதோட மருத்துவ குணத்தை பார்ப்போம் அது சாப்பிட்டோன்னா என்ன மருத்துவ குணம்னு கேட்டிங்கன்னா கருமை நிற இளநீரால் கபாதிக்கமும் கபம்னா சரியோடைய தொந்தரவு புழு நெருகின்ற விரணமும் கரப்பானும் நீங்கும் தேஜாசும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இது வந்து கரப்பான் நோயை நீங்குது அழகு உண்டாக்கிறது ம மன மகிழ்ச்சியை உண்டாக்குது அப்படிங்காங்க புலி நெறி புழு நெருகின்ற புண்ணு இருக்குது பாருங்கள் அந்த புண்ணையே குணபா குணமாகிறோம் அப்படிங்க அதோட அர்த்தம் என்னென்னா நோய் சக்தி வந்து இந்த கருப்பு இளநீரில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்தாக்கில் குண்டர் காட்சி இளநீர் அப்படின்னு ஒரு ரகம் இருந்தது அந்த ரகத்தை பற்றி இப்போ பார்ப்போம் குண்டர் காட்சி இளநீர் குண்டர்கச்சி இளநீர் இளநீரால் அரிசி விதாகம் நாள்பட்ட பழைய மலம் ஆகியவை போகும் ஜடராக்கினி உண்டாகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்னென்னா அரிசி விதாகம் நாள்பட்ட பழைய மலம் ஆகியவை போகும்னா மோஷன்லாம் ஃப்ரீ பண்ணி விட்ருவோம் ஜடராக்கினி உண்டாக்குனா தீவனத்தை வந்து உண்டாக்கும் இந்த நீர் பாடி ஹீட்டை வந்து சரி பண்ணி விடும் அப்படிங்காங்க அடுத்தாக்கில் கிவிலி பாத்திரையில் நீர் இதை வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தாகம் பித்தம் தேக எரிச்சல் முதலியவை நீங்கும் இன்னும் பசி அடங்கும் இந்த கெவுளி பாத்திரை பாத்திரை இளநீர் அப்படிங்கிறதுலாம் வந்து கேள்விப்பட்டது இல்லாத அளவுக்கு ப அழிச்சிட்டாங்க இந்த வகையான இளநீர் மரங்கள்லாம் வந்து தென்னை மரங்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம திருப்பி கொண்டு வரணும் அப்புறம் கேலி இளநீர் கேலி இளநீரை உண்பவருக்கு இரத்த மேகம் மலக்கிருமி தாகம் மந்தாக்கினி கரப்பான் அதிசாரம் அதிசார சுரம் இவையில் நீங்கும் அப்படின்ட்டுருக்காங்க இரத்த மேகம்னா யூரியில் ரத்தம் போடுறது அப்புறம் வந்து அதாவது மேக நோயில் வந்து ரத்தம் போடுற வகையில் சொல்கிறாங்க மலக்கிருமி சரியாகுங்க மந்தாக்கினி சரியானுங்காங்க கரப்பான் நோய் சரியானுங்க அதிசுரம் சரியாகுங்க கேலி இருக்குது அப்புறம் செவ்வ இளநீர் இந்த இளநீர் வந்து நிறைய விற்கிறாங்க அதோடய குணம் என்ன அதை சாப்பிட்டா என்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறாங்க தினமும் செவ்வ இளநீரை அருந்திவரில் பித்த விருத்தி தாகம் வழி நடையில் உண்டானும் இழைப்பு களைப்பு அயர்வு பற்பலசியம் ஆகியவைகள் நீங்கும் அதாவது அயர்வும் அதாவது வந்து பாடி ரொம்ப டயர்டாகிறது வந்து சரி பண்ணிவிடும் இந்த செவ்வ இளநீருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சோரி இளநீர்னு ஒரு ரகத்தை சொல்கிறாங்க இரத்த வண்ண இளநீரால் அதாவது சோரிய இளநீருக்கு இன்னொரு பேர் ரத்த வண்ண இளநீர் வீக்கமும் வயிற்றுள்ள பூச்சியும் சன்ன கிருமியும் போவும் தேஜாஸும் தெளிந்த வசனமும் உண்டாகும் அதாவது தெளிந்த வசனம்னால் தெளிவான டோன் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்காங்க கிருமிகள் ஒளிவுங்க வீக்கம் சரியாகுங்காங்க வயிற்று பூச்சிகள் சரியாகும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பச்சை இளநீர் இந்த பச்சை இளநீரை சாப்பிட்டோம் அப்படின்னு என்ன நன்மைகள் அப்படின்ட்டுருக்காங்கன்னா சீல் பிரமேகம் பிராணசுரம் கபாதிக்கம் எரிக்கிருமி கிருமி யானை கண் நோய் இவைகள் நீங்கும் அதாவது கண் நோய் சரியாயிரும் அப்படிங்காங்க யானை கால் பெருசாக இருக்கும் சொரியல் எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சரியாகுக்காங்க கபாதிக்கம்னா சளி சரியாகுங்க பிராணசுரம்னா விட்டு விட்டு வரக்கூடிய சுரம் அப்புறம் சீல் பிரமேகம் அது மேக நோயில் உள்ளது அப்புறம் எரிக்கிருமியெல்லாம் சரியாயிரும் அப்படிங்காங்க அப் அதுக்கப்புறம் அடுத்த ரகத்தை சொல்கிறாங்க மஞ்சள் காட்சி இளநீர் அப்படின்னு ஒரு ரகத்தை சொல்கிறாங்க மஞ்சள் காட்சி இளநீரை அருந்தினால் பித்த தோஷம் வீக்கம் ஸ்லேத்ம ஸ்லேத்ம நோய் பிராணசுரம் ஆகியவை நீங்கும் அப்படிங்க இந்த இளநீருக்கு எல்லாமே என்ன ஒரு குணம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அது எல்லாமே கண்டிப்பாக தாளத்தை நீக்கக்கூடியதாக இருக்குது அது போக வந்து அயற்சி அந்த வெயிலினுடைய தாக்கம் இவற்றை குறைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் வந்து இந்த இளநீர் வகைகளுக்கு இருக்குது அது போக வயிற்று கிருமிகளை நீக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்புக்கு தேவையான நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அது போக என்னன்னா உஷ்ண நோய்களை போக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க பொதுவாக பொதுவாக ப பயன்படுத்திக்கலாம் அப்படிங்க வெயில் நேரத்தில் கண்டிப்பாக காலையிலையோ மாலையிலையோ பயன்படுத்த சொல்லியிருக்காங்க இதை வந்து எப்ப நாளும் பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிறத பதிவு அதாவது இந்த மாதிரி இயற்கை பானங்களை நம்ம பருகுதனால என்ன வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அதாவது நமக்கு மட்டும் இல்லை நம்ம உடலுக்கு மட்டும் இல்லை நன்மை அந்த விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் பல வகையான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது ஏன்னா வந்து விவசாயமே இப்போ வந்து விவசாயிகளே அழிஞ்சிட்டு வரக்கூடிய காலத்தில் நம்ம வந்து விவசாயத்தை ஊக்குவிக்க வகையில் தான் வந்து இந்த மாதிரி இயற்கை பானங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் இயற்கை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் இயற்கையான விஷயங்களை வந்து நம்ம பருகணும் அப்படிங்கிறது ஆர்வப்படுத்துறது இதனால வந்து ஒரு அந்த விவசாயியுடைய குடும்பம் வந்து விளக்கேற்றி வச்ச ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தயவு செய்து கண்ட கண்ட குளிர் பானங்களை சாப்பிடாம இயற்கை பானமான இந்த மாதிரி பானங்கள் பழ ஜூஸுகள் இந்த மாதிரி உள்ள ஐட்டங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம நாடு வளம்பெறங்கிறது உண்மை இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்